ஓம் சாந்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி முரளியின் சாரம் பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல அவர் நம்முடைய தந்தை ஆவார் என்பதில் உங்களுக்கு எவ்வளவு நிச்சயம் உள்ளதோ அதுபோல மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நிச்சயத்தை ஏற்படுத்துங்கள் அதாவது நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் பிறகு அவர்களிடம் அபிப்பிராயம் எழுதி வாங்குங்கள் கேள்வி பாபா தம்முடைய குழந்தைகளை சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் எந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார் அதை வேறு யாருமே கேட்க முடியாது பதில் பாபா குழந்தைகளை சந்திக்கும்போது கேட்கின்றார் குழந்தாய் இதற்கு முன்னால் நீ எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறாயா என்று எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனே சொல்வார்கள் ஆமாம் பாபா நான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்திருக்கிறேன் என்று யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குழம்பி போவார்கள் இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேறு யாருக்கும் வரவே வராது பாபா தான் உங்களுக்கு முழு கல்பத்தை பற்றிய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு எல்லையற்ற ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார் இங்கே நீங்கள் பாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் வீட்டிலிருந்து இந்த சிந்தனையோடு தான் வெளியில் வருகிறீர்கள் அதாவது நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று அவர் பிரம்மாவின் உடல் என்ற ரதத்தில் வந்து நமக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் ஸ்வர்கத்திலே இருந்தும் பிறகு எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நரகத்திலே விழுந்திருக்கின்றோம் வேறு எந்த ஒரு சத் சங்கத்திலும் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காது நீங்கள் அறிவீர்கள் நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று அவர் இந்த பிரம்மாவின் உடல் என்ற ரதத்தில் வந்து படிப்பு சொல்லித்தரவும் செய்கின்றார் அவர் ஆத்மாக்களான நம்மை உடன் அழைத்து செல்ல வந்திருக்கிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து அவசியம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்திதானே கிடைக்க வேண்டும் இதை பாபா புரிய வைத்துள்ளார் அதாவது நான் சர்வ வியாபி இல்லை என்று எங்கும் நிறைந்தவன் இல்லை என்று எங்கும் நிறைந்ததாக ஐந்து விகாரங்கள் தான் உள்ளன உங்களுக்குள்ளேயும் கூட ஐந்து விகாரங்கள் உள்ளன அதனால்தான் நீங்கள் மிகவும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் இப்போது ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல என்ற அபிப்பிராயத்தை அவசியம் எழுதி வாங்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கோ உறுதியான நிச்சயம் உள்ளது ஈஸ்வரன் சர்வ வியாபி இல்லை என்று பாபா மிக மேலான சுப்ரீம் தந்தையாக உள்ளார் அவரே பரம ஆசிரியர் மற்றும் சத்குருவாகவும் உள்ளார் எல்லையற்ற சத்கதி அளிப்பவர் அவரே சாந்தியை அளிப்பவரும் ஆவார் வேறு எந்த சத்சங்கத்திலும் இதுபோல சிந்திப்பதில்லை அங்கே என்ன கிடைக்கப் போகிறது வெறுமனே காதுகளின் ரசனைக்காக ராமாயணம் கீதை முதலியவற்றை போய் கேட்கிறார்கள் புத்தியில் அவற்றின் அர்த்தம் எதுவும் பதிவதில்லை முன்பு நாமும் பரமாத்மா சர்வவியாபி என்றுதான் சொல்லி வந்தோம் ஆனால் இப்போது பாபா புரிய வைத்துள்ளார் இது பொய் இது தன்னை நிந்திக்கும் விஷயம் என்று ஆக இதை பற்றி நீங்கள் அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டியது அவசியமாகும் தற்போது நீங்கள் யார் மூலமாக திறப்பு விழா முதலியவற்றை செய்விக்கிறீர்களோ அவர்கள் பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்கிறார்கள் மிக நன்றாக புரிய வைக்கின்றனர் என்று எழுதுகிறார்கள் ஈஸ்வரனை அடைவதற்கான வழி சொல்கிறார்கள் இதனால் மக்கள் மனதில் நல்ல தாக்கம் ஏற்படுகிறது மற்றபடி இந்த அபிப்பிராயத்தை யாரும் எழுதி தருவதில்லை அதாவது உலகம் முழுவதிலும் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இது பெரிய பிழை என்று ஈஸ்வரனோ தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார் இந்த ஒன்று முக்கியமான விஷயமாகும் இரண்டாவது அதாவது இந்த ஞானத்தை கேட்பதால் கீதையை சொன்ன பகவான் கிருஷ்ணர் அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எந்த ஒரு மனிதரோ அல்லது தேவதையோ பகவான் என்று சொல்லப்படுவதில்லை பகவான் ஒருவர்தான் அவர் தந்தையாக இருக்கின்றார் அந்த தந்தையிடமிருந்துதான் அமைதி மற்றும் சுகம் என்ற ஆஸ்தி கிடைக்கிறது இவ்வாறெல்லாம் நீங்கள் அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டும் மற்றபடி இப்போது நீங்கள் என்ன அபிப்பிராயம் எழுதி வாங்குகிறீர்களோ அது எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது ஆம் இங்கே நன்றாக கற்றுத் தருகிறார்கள் என்று மட்டும் எழுதுகிறார்கள் மற்றபடி முக்கியமாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமோ அதை எழுத வையுங்கள் அதாவது இந்த பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரன் சர்வ வியாபி இல்லை எங்கும் நிறைந்தவர் இல்லை என்று சத்தியத்தையே சொல்கிறார்கள் அவரோ தந்தையாக இருக்கின்றார் அவரே கீதையை சொல்லும் பகவான் ஆவார் தந்தை வந்து பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து ஞானத்தை தருகின்றார் இந்த அபிப்பிராயமும் கூட அவசியம்தான் அதாவது பதித்த பாவனை தண்ணீரால் ஆன கங்கை அல்ல ஆனால் ஒரே ஒரு தந்தைதான் இப்படியெல்லாம் எப்போது அபிப்பிராயம் எழுதுகிறார்களோ அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நல்லது தாரணைக்கான முக்கியமான சாரம் ஒன்று எப்படி பாபாவும் குப்தமாக இருக்கிறார் மற்றும் ஞானமும் குப்தமாக ரகசியமானதாக உள்ளதோ அதுபோல புருஷார்த்தமும் குப்தமாக செய்ய வேண்டும் பாடல் கவிதைகளுக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது அமைதியாக நடக்கும் போதும் சுற்றும் போதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இரண்டாவது பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இதிலிருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும் பார்த்தும் பாராமல் இருக்க வேண்டும் புத்தியை புது உலகில் செலுத்த வேண்டும் வரதானம் பிராமண பிறவியின் விசேஷத்தன்மையை நேச்சுரல் நேச்சராக இயல்பான சுபாவமாக ஆக்கிக்கொள்ளும் சகஜ முயற்சி செய்பவர் ஆக பிராமண பிறவியின் விசேஷத்தன்மையை நேச்சுரல் நேச்சராக இயல்பான சுபாவமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய சகஜ முயற்சி செய்பவர் ஆக பாபா விளக்கம் சொல்கிறார் பிராமண பிறவி என்பதே விசேஷமானது பிராமணர்களின் தர்மமும் கர்மமும் விசேஷமானது அதாவது அனைத்திலும் உயர்ந்தது ஏனென்றால் பிராமணர்கள் தங்கள் செயலில் பிரம்மா பாபாவை பின்பற்றுகிறார்கள் ஆகவே பிராமணர்களின் இயல்பே விசேஷமானதுதான் சாதாரண மாயையின் தன்மைகள் பிராமணர்களின் இயல்பு ஆகாது நான் விசேஷமான ஆத்மா என்பதை மட்டும் நினைவில் வைத்தாலே இந்த இயல்பு தன்னுடைய சுபாவம் ஆகும்போது தந்தைக்கு நிகரான நிலையை சுலபமாக நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் நினைவின் சொரூபமே சக்திவாய்ந்த வாய்ந்த சுரூபமாக ஆக்கும் இதுவே எளிமையான முயற்சி ஆகும் ஸ்லோகன் தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை நாலாபுரமும் பரப்புபவர்தான் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஆவார் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ओम शांति